நடிகர் விஜய் நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்க படம் லியோ. லியோ படத்தோட முதல் 7 நாள் வசூல் அஃபீஷியலாக ப்ரொடியூசர் செவன்சன் ஸ்டுடியோ அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் உலகம் முழுவதும் 461 கோடி கலெக்ட் ஆகிருக்கிறதா அஃபீஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் எந்த படமும் இந்த அளவுக்கு வசூல் ஆகலைன்னு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போஸ்டரில் மென்ஷன் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதுதான் சம ட்ரெண்டிங்கான நியூஸாக சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் 375 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை இப்போ லியோ படம் முறியடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்தோட வசூலான 2.0 வசூல் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் 500 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ட்வீட்டும் சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண 2.0 நார்த் இந்தியாவில் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் மற்றும் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ லியோ படம் நார்த் இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, மல்டிப்ளெக்ஸும் ரிலீஸ் ஆகலை. நார்த் இந்தியாவோட அதிகமான ரிலீஸ் காரணமே 2.0 படத்தில் அக்ஷய்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார். இப்போது லியோ படம் நார்த் இந்தியா ஸ்க்ரீன்ஸில் அந்தளவுக்கு ரிலீஸ் ஆகலை. அதனாலேயே லியோ படத்தோட வசூல் நார்த் இந்தியாவில் ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. இருந்தாலும் 7 டே கலெக்ஷனில் 461 கோடி உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கு. 2.0 வசூல் அஃபீஷியலாக 2018 லைக்கா ப்ரொடக்ஷன் 500 கோடின்னு ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் அறிவிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் முதலிடத்தில் இருக்க படம் லைக்கா ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகி வெளியான 2.0 படம் 500 கோடி கலெக்ட் ஆகியிருக்கு. 2வது இடத்துல நடிகர் விஜயோட லியோ படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் 461 கோடி கலெக்ட் ஆகி 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல நடிகர் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் 375 கோடி கலெக்ட் ஆகியிருக்கு. 4வது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் இடம் பிடிச்சிருக்கு. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் 300 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருந்தது. இந்த 4 ரிப்போர்ட்ஸும் அஃபீஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ஸ். இந்த 4 படங்களும் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் இந்த முதல் 4 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வசூலை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.